ஹிலரிவன் நமனி. நம்ம எல்லாருமே வந்து ஆர்ஆர் மூவிஸ் பார்த்துருப்போம். நம்மளுக்கு ஆர்ஆர் மூவிஸ்னால் ஞாபகம் வரது எதுனா இன்சீடியஸு, காஞ்சூரிங் அந்த மாதிரி மூவிஸ் தான் ஞாபகம் வரும். இந்த பேய்லாம் வந்து இப்படி தான் சொல்லி வச்ச மாதிரி இறந்தவொடனே பொம்மைங்க டாலர்ஸு ஃபோட்டோஸ்லாம் இப்படி போய் அதில் வந்து பூந்துதுன்னு தெரில. அந்த நம்ம மோஸ்ட்லி நம்ம அந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். எல்லா பேயும் வந்து அந்த பொம்மைக்குள்ளே தான் இருக்கும், ஏதோ ஒரு பொம்மை ஏதோ ஒரு ஃபோட்டோஸ்குள்ளே தான் வந்து இருக்கும். அந்த பொம்மைலாம் அந்த அதாவது அந்த அந்த பொம்மை வந்து அந்த பேய்கிற பொம்மை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் வந்து ஹாரராக இருக்கும். ஆனால் அந்த மூவிஸில் வர அந்த பொம்மைக்கே டப் கொடுக்குற மாதிரி ரியலாக வந்து ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளேஸில் வந்து கிட்டத்தட்ட 1500க்கு மேலே வந்து இந்த மாதிரி கொடூரமான பொம்மைகள்லாம் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு ஐலாண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா அமெரிக்கா மெக்சிகோவில் இருக்கிற ஒரு தீவில் இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த ஐலாண்டுக்கு வந்து அந்த ஐலாண்டில் வந்து யாருமே வந்து இல்லை, ஒரு ஒரு மனுஷன் கூட கிடையாது. ஆனால் இந்த 1500 பொம்மைங்க வந்து 1500க்கு மேலே, ஆக்சுவலி 1500க்கு மேலே பொம்மைங்க வந்து அங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுவரையிலும் வந்து ஒரு யாருக்கும் ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த பொம்மைங்கெல்லாம் எப்படி வந்து அங்கே வந்துச்சு அதோட மிஸ்ட்ரி பற்றி தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். மெக்சிகோலேருந்து ஒரு 1.5 hour போட்டில் ட்ராவல் பண்ணி தான் அந்த வில்லேஜுக்கு போக முடியும். அந்த வில்லேஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்சுவலி இந்த தீவு வந்து 19th century இந்த அங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி அந்த வில்லேஜ் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோம்னா சுற்றி ஏரி சென்டரில் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அதில் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாளில் வந்து அங்கே ஒரு 3 பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க வந்து அந்த ஏரி பக்கத்தில் வந்து விளாண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஏரியெல்லாம் வந்து தாமரப்பூ அள்ளிப்பூலாம் இருக்கிறத பார்த்துருப்போம். அதேமாதிரி அந்த ஏரியில் வந்து தாமரப்பூ அள்ளிப்பூலாம் இருக்குது. அந்த விளாண்டுருக்கிற அந்த 3 குழந்தைங்கள வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அந்த பூவை பார்க்குது. அந்த பூவை பார்த்தோன்னே இதுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது, அதை போய் அந்த பூ வந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு குழந்தை மட்டும் அந்த ஏரியக்குள்ளே இறங்கி அந்த பூ பறிக்கும்போது ஆத்தோட ஆத்தா அதாவது முழுகிறது அந்த ஏரியில். இதை பார்த்துட்டு அந்த 2 குழந்தைங்களும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அந்த அங்கே சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே இல்லை, தேடி பார்க்கும்போது இல்லை. அந்த குழந்தை வந்து தண்ணியோட அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு எப்பயுமே அந்த ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா அந்த பொண்ணுக்குடியே வந்து ஒரு பொம்மை இருக்குமாமா, அது தன்னோட கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரி வந்து அதை பொண்ணு அந்த பொம்மையை வந்து பார்த்துக்குமாமா. எப்போ எங்கே போனாலும் வந்து அந்த பொம்மை அந்த அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குமாமா. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. மறுபடியும் போயிட்டு சாதாரணமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து டான் ஜூலியன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ஏரி வழியாக ஏரியில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. மீன் பிடிச்சிட்ருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு தீவு மாதிரி தெரியுது, ஒரு ஐலாண்ட் தெரியுது. அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருந்தவர் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவர் வந்து அந்த தீவுக்கு போயிடுறாரு. அவர் அந்த தீவில் இறங்கணுன்னே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னா அப்பா என்ன நான் ஏன் வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. சரி அதை கேட்டோன்னே ரொம்ப பயந்து போகிறாரு. யாருனடா யாருமே இல்லைனா சவுண்டு மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. தேடி பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு பொம்மை மட்டும் இருக்குது. அந்த பொம்மையை எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு பார்க்குறாரு, மறுபடியும் ஒரு சவுண்டு வருது. எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. அதை கேட்டோன்னே அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த போட் வழியாக மறுபடியும் அவரோட வில்லேஜுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு இங்கே நடந்ததெல்லாம் வந்து அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு குழந்தை வந்து ஆத்தோடாத அடிச்சுட்டு போச்சு, தண்ணியோட அடிச்சுட்டு போச்சு. அந்த கையிலையும் வந்து அந்த பொண்ணோட கையிலையும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பொம்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் இதை கேட்டோன்னே அவர் வந்து திங்க் பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம கிட்ட பேசுனது அந்த குழந்தையோட ஆவியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃபு அவரோட குழந்தைங்க யாருக்கிட்டையும் பேசலை, தனியாக வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொம்மையோட மூஞ்சை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம போன ஜென்மத்தில் வந்து இவரோட அந்த குழந்தையோட அப்பாவும் இருப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. உடனே அவங்க பொண்டாட்டியும் அந்த குழந்தைங்களையும் தனியாக விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஒரு அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கிட்டு போட்டு வழியாக அந்த தீவுக்கு கிளம்பிட்டார். எனக்கு வந்து இந்த உலகமே வேண்டாம், அந்த வெளி உலகமே வேண்டாம், அந்த பொம்மை மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த தீவுலேயே வந்து இவர் தர்றாரு. அந்த ஐலாண்ட்லேயே இவர் தர்றாரு. அங்கே கிடைக்கிற பொருள்லாம் வச்சு ஒரு வீடு கட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஐலாண்ட்லேயே வந்து விவசாயம் பண்ணுறாரு. அங்கே விவசாயம் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற அந்த பொருளை அந்த அதாவது அங்கே விளையிற பொருள்லாம் வந்து கொண்டாந்து இந்த வில்லேஜில் விற்கிறாரு. வில்லேஜில் விற்ற காசை வச்சு டெய்லியும் வந்து ஒரு பொம்மை டெய்லியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பொம்மைலாம் வாங்கிட்டு போகிறாரு. அந்த கிராமத்துலேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்றாரு. இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதுமாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காரம்மா. இந்த தீவு வந்து 19th century இருக்காமா. அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து மிதக்கும் தோட்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஐலாண்டுக்கு பேர் டோல் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நேம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து அவரோட வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து 50 வருஷமாக அவர் அங்கே தான் இருக்காரு. ஸோ அந்த ஐலாண்டு வந்து அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவர் அவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1990 வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த வில்லேஜுக்கு வராங்க. இவரும் வந்து அந்த ஐலாண்டை பார்த்துட்டு வந்து அட்ராக்ட் ஆகி மறுபடியும் இவரும் வந்து அந்த ஐலாண்டுக்கு போகிறாரு. போனோடனே அந்த ஐலாண்டை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே பொம்மையாக இருக்குது. இந்த ஆர்ஆர் மூவிஸில் வர அந்த வெட்டுக்காயத்தோட அந்த பொம்மைகளாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் எந்த மரத்தை பார்த்தாலும் ஃபுல்லாக பொம்மைகளாக வந்துருக்கு.
அது பார்த்தோன்னா ரொம்பவும் பயந்துடுறாரு. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அந்த நியூஸ்லாம் வந்து வெளியே, அதாவது அப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொண்டு வராரு. இது வந்து 1990ல வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்பவும் வைரலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ஆர் பிளேஸ்லாம் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐலாண்டில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த அந்த டான் ஜூலியன்ற வந்து அவர் வந்து தனியாக அந்த பொம்மை கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து இது ஒரு ஆர்ஆர் விசிட்டிங் பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த உலகத்திலே வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு விசிட்டிங் பிளேஸில் வந்து இதுவும் ஒன்றுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அந்த டூரிஸ்ட்லாம் வந்து வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி போகிறதுனால வந்து அவருக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் தனியாக வந்து இருக்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் 2001 வந்து அவர் செத்துடுறாரு. அது எங்கேன்னு பார்த்தோம்னா கரெக்டாக அவர் அந்த அந்த பொம்மை எங்கேருந்து எடுத்தாரோ அதே இடத்துல வந்து அந்த அவர் வந்து செத்து கிடத்துருக்காரு. இதுக்கு வந்து காரணம் அந்த பொம்மை, அதாவது அந்த சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம், ஏன்னா அந்த குழந்தையோட ஆவி தான் இவரை கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நம்புகிறாங்க. இதுவரையிலும் ஹாரர் பிளேஸை விரும்புகிற எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து அந்த டோல் ஐலாண்டுக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, போகிற எல்லாருமே வந்து ஒரு பொம்மையோட தான் போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போயிட்டு அந்த பொம்மையை வந்து அந்த மரத்தில் வந்து கட்டி வச்சிடுறாங்களாமா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவரையிலும் அந்த அவர் ஏன் அந்த தனியாக போகணும், அவர் குடும்பத்தை விட்டு ஏன் அந்த தனியாக அந்த தீவுக்குள்ளே போயிருக்கணும், 50 வருஷம் ஏன் அவர் விவசாயம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொம்மையாக போயிட்டு அந்த மரத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இதுவும் இல்லாமல் அந்த ஏரியல் செத்த அந்த பொண்ணு யார், இவர் ஏன் அந்த பொண்ணு செத்த இடத்துலேயே போயிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. அதுவும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.